வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்ஸ்டன்ட் வடகரி தான். நமக்கு வடை சுடணும், அதுல புட்டு போடணும், இல்ல வடைய வேக வைக்கணும்ன்றது அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம ஆரஸ்ட் கிச்சனுக்குள்ள போகலாம். இதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சோம்போட ஃபிளேவர் தான் நிறைய இருக்கும் வடகறிக்கு, அதனால சோம்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா புரியட்டும். நல்லா புரிஞ்சதும் நம்ம ஒரு வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம்ன்றதுனால, நான் பெருசாக இருந்ததுனால நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி கலர் மாறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி இருக்கு. இந்த சமயத்தில் தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ நல்லா எண்ணெய் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது சின்ன தக்காளி, சின்னதாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். இது நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். சிம்ல வச்சு நம்ம நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீஃப் இல்லைன்னா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. புதினா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து நல்லா வந்துரு, நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா அது வெந்து நல்லா சுண்டி வரணும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இது 1/5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுக்கலாம். இன்னும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வெங்காயம் தக்காளிலாம் வேகிற நேரத்தில் நான் வந்து உடச்ச கல்லையே நான் பவுடர் மாதிரி அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கல் எடுத்து அரைச்சிட்டு நான் அதை பவுடராக்கி தண்ணியில் கலந்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் திக்காகும் நம்ம சேர்த்த பவுடரு. இதுதான் நமக்கு இன்ஸ்டன்ட் வடகறி. நம்ம வடகறியெல்லாம் கடலைப்பருப்பு போட்டு தான் நம்ம வடை சுட்டு போடுவோம். நம்ம இதை கடலை மாவு கூட நம்ம கலந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடலை மாவும் சேர்த்துக்கலாம், இல்லை உடச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். எது வேணால் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.